வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்க தான். நிறைய பேர் என்னென்னா, நேற்று குரூப் ஒன் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்தது, அதாவது ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆனவங்களுடைய அந்த லிஸ்ட்டு வந்தது, சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு நிறைய பேர், நிறைய நான் டெலகிராம் சேனல்லையும் பார்க்க முடிஞ்சது. ப்ரைவேட்டாக நீங்கள் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர், நான் வந்து நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தேன், 140 கிட்ட கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தேங்க. ஸோ இந்த டைம் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது குரூப் ஒன்றுக்கு இப்படி இருக்குன்னா, குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குமா? இப்போ குரூப் டூ எக்ஸாம்ஸுக்குலாம் 160, 165, 170 அந்த ரேஞ்சில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ குரூப் டூனுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஒரு அசம்ஷனை வச்சு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்குது, சரிங்களா? ஒரு 10-11 நாள் தான் இருக்குது. இந்த 10-11 நாளில் கடைசி நாள் வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அந்ததை நீங்கள் கொடுத்துருங்க. எவ்வளோ அளவுக்கு உங்களால் முட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முட்டி நீங்கள் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, பறித்து முடிக்க முடியுமோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சில டைமில் நம்ம லாஸ்ட் டைமில் தான் நமக்கு வீரம் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி எப்படி உங்களுக்கு படிக்க தோணுதோ அப்படி படித்து நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் தான் அதை பார்த்துக்கலாம். சரி, இந்த குரூப் ஒன் கட் ஆஃப் அண்ட் குரூப் டூ கட் ஆஃப் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். குரூப் ஒன் எக்ஸாமில் நிறைய பேர் நேற்று ரிசல்ட் வந்தது இல்லையா? ஸோ அதில் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 130, நான் வந்து இந்த நான் பிசியில் இருக்கேன், எம்பிசியில் இருக்கேன், எஸ்சியில் இருக்கேன், எஸ்டியில் இருக்கேன், நான் கிளியர் ஆகலை சிஸ்டர், நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். அஃபிஷியல் ஆன்சர் கீழே, டென்டேட்டிவ் ஆன்சர் கீழேயே, டிஎன்பிஎஸ்சி விட்டு ஆன்சர் கீழே நான் எனக்கு வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்துச்சு, ஆனால் நான் கிளியர் ஆகலை, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நானும் பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் உங்களுடைய அந்த ஆன்சர் கீ, இத்தனை ஆன்சருக்கு எனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வருது, ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் அப்படிங்கிறது நேற்றுல இருந்தே நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரூப் ஒனில் வந்து ஒன்லி நமக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, 90 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அந்த 90 வேகன்சிக்கு அவங்க 1:20 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அவங்கள என்ன பேசிக்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டிஎன்பிசி மட்டும் தான் தெரியும், சரிங்களா? நீங்கள் வந்து 140 இருக்கலாம். அப்போ நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம இந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து 130 எடுத்தால் போதும், 140-135 எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் நமக்கு ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவ் 150 அப்படிங்கிறது தான். என்னை கேட்டால் அபவ் 150 தான், ஓகேங்களா? ஸோ என்னுடையது, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலை, என்னுடையது நான் வந்து குரூப் ஒனில் பார்த்தீங்கன்னா 147 என்னுடையது, எனக்கும் கிளியர் ஆகலை, சரிங்களா? ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த குரூப் ஒனில் நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் குரூப் ஒனுக்கு அந்தளவுக்கு படிக்க முடியல, சரிங்களா? அப்போது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது, குரூப் ஒன் கட் ஆஃப் அப்படிங்கிறது குரூப் ஒன் டூவில் எதிரொலிக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சு ஓவராலாக நம்ம பார்க்கணும்னா, குரூப் டூ எக்ஸாம்ஸில் லாஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 140+ எடுத்தவங்க, லாஸ்ட் குரூப் 2022 140+ இருந்தாலே நீங்கள் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த டைம் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 5500 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அதில் பாதி கூட கிடையாது, நமக்கு 2200 வேகன்சி, 300 வேகன்சி கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நமக்கு நிறைய இதில் போயிடும், டெக்னிக்கல் அப்படிலாம் போயிடும், சரிங்களா? அப்போது இந்த 2300 வேகன்சியில் 1:10 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் எடுத்தாலும் நமக்கு 23,000 பேர் தான் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அந்த 25,000 பேரில் எத்தனை பேர், 500 வேகன்சி தான் நமக்கு வந்து குரூப் டூ வேகன்சி இருக்குது, மீதி இருக்கிறது கூட குரூப் டூ ஏ வேகன்சி. ஸோ எத்தனை பேர் நம்ம குரூப் டூக்கு மெயின்ஸ் எழுத போகிறோம், குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுத போகிறோம்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு கட் ஆஃப் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா, நம்ம குரூப் டூ எக்ஸாம்ஸுக்கு, குரூப் டூ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது அபவ் 160+ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? 160+ அல்லது 165 அப்படிங்கிறக்கூடிய ரேஞ்ச், 162-165 அப்படின்னா நம்ம குரூப் டூ வந்து தாராளமாக மெயின்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இதுவே குரூப் டூ ஏ அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அபவ் 115 கூட சொல்ல மாட்டேன், அபவ் 155+ இருந்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கட் ஆஃப். நான் என்ன படிக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ கவலைப்படுறதுக்கு டைமும் கிடையாது. ஆக்சுவலி உங்களால் என்ன முடியுமோ அதை கடைசி இந்த 10 படிங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ இது இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் கேட்டதுக்காக தான். தேங்க்யூ.